வணக்கம். வாழ்விய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சனி வக்ர பலன்கள் வரிசையில் துலாம் ராசி. அசுர குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அன்பையே ஆயுதமாக கொண்டவர்கள், நல்லவர்களையும் நாணயமானவர்களையும் நட்புணர்வோடு பார்க்கும் உங்களுக்கு பொதுவான பலன் என்னன்னா, உங்கள் வாழ்க்கை பாதையில் வெளியே சொல்ல முடியாத ஒரு சோகம் இருக்குமாம். இதுதான் துலாம் ராசியை பற்றிய குரல் பார்வை மதிப்பீடு. சரி, கடந்த 12ஆம் தேதியே சனி வக்ரமாகிவிட்டார். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். என்ன மாற்றங்களை தருவதற்காக காத்திருக்கிறார் என்ற பிரதான கேள்வியோடு இந்த பதிவை தொடரலாம். தற்சமயம் சனியின் இருப்பு என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது கோச்சாரத்தில் அர்த்தாசம சனி என்பார்கள். அர்த்தாசம சனி என்றால் அஷ்டம சனியில் பாதி. அப்படியென்றால் பிரச்சனையின் தீவிரத்தை அதிகரித்து பெரும் பின்னடைவை தருகிற சனியின் தாக்கத்தில் பாதி. பொருளாதாரம், வருமானம், வரவு செலவு, கையிருப்பு போன்றவற்றை கடுமையாக பாதித்து அல்லது நஷ்டங்களை உருவாக்கி நிலைத்தடுமாற செய்கிற சனியின் பாதிப்பில் பாதி. குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி உறவு, நாம் அவர்களின் நலன் மேல் அக்கறை செலுத்துவது, அவர்கள் நம் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது, இவற்றில் பெரும் இடைவெளியை ஏற்படுத்துகிற சனியின் கடுமையில் பாதி. எதிர்கால நம்பிக்கை, வளர்ச்சி சிந்தனைகள், ஆக்கப்பூர்வ செயல்பாடு இவற்றை பற்றி சிந்தித்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் தடுக்கும் சனியின் வன்ம செயல்பாட்டில் பாதி. இப்படி வரிசையாக பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். என்ன செய்ய போகிறார் சனி? மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம் என மொத்தம் 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசிகளில் யாருக்கு பெரிய நன்மையை சனி தருவார்னு பட்டிமன்றம் வச்சா எந்த சந்தேகமும் இல்லாம துலாம் ராசிக்குன்னே சொல்லலாம். சுக்கிரனோட இருக்கிற நட்பின் அடிப்படையில் மட்டுமல்ல, சனிக்கு வீடு கொடுத்து சனியை உச்சமடைய வைக்கிற ராசியே துலாம் தான். அந்த நன்றி கடனாகவும் சனி துலாம் ராசிக்கு பெரிய அளவில் பின்னடைவை தருவதில்லை. பிரச்சனையே வராதா? வரும். மற்றவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது துலாம் ராசி பெட்டர் தான். இப்போ இந்த நிமிடம் உங்களுக்குள் எழும் கேள்வி என்ன? நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட கைக்கு வர்ற மாதிரி இருந்து வழிமாறி போன வருமானம், வசதி வாய்ப்புகள் பெருகுமா, செய்தொழில் உத்தியோக ரீதியில் முன்னேற்றம் இருக்குமா, குடும்பத்துக்குள் இருந்த வேற்றுமைகள் மறைந்து உறவு நிலைகள் சீராகுமா, வாழ்க்கை பாதையில் அதிசயம் அற்புதம் நடக்கலனாலும் ஆனந்தம் குறையாமல் இருக்குமா, பாடாய்ப்படுத்தும் நோய் தொல்லை மறையுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளோடு காத்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க. அமர்வின் அடிப்படையில் சிக்கல்களை தந்து கொண்டிருந்த சனி இப்போது எல்லை சாமியாக மாறியிருக்கிறார். வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் என்பதை தாண்டி இதுவரை தான் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதற்கு நேர்மாறான பலன்களை தருவார் என்பதுதான் வக்ரம். இதுவரை என்ன செய்தா? சந்தேகம் இருந்தால் பதிவின் துவக்க 1.5 நிமிடத்தை மறுபடி கேளுங்க. தசாபலம், ஜாதக பலம் சாதகமாக இருந்திருந்தால் எங்க அப்பா பாட்டன் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்றவங்களா இருந்திருந்தால் சின்ன தடை, என்ன இப்படி ஆயிடுச்சு என்கிற மனக்குறை இப்படி பெரிய அளவில் பாதிக்காத நிலையாக இருக்கும். ஆனால் தசாபலம் ஜாதக பலம் சரியா இல்லையா அப்படின்னா, உங்கள் சகஜ வாழ்க்கையில் சந்தோஷமின்மை, தேவைக்கேற்ப வருமானம் இல்லாமல் போனது, கொரோனா காலம் பாதிப்பு எல்லோருக்கும் தான் என்றாலும் உங்களுக்கு இருந்த கமிட்மெண்ட், வங்கி கடன், வட்டி கடன், சாதாரண கைமாற்று கதைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து இவற்றின் பொருட்டு பெரும் மன உளைச்சலில் தவிக்கீங்க இல்லையா? இனி மாற்று வழிகள் மூலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உதவி செய்வார். எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி மட்டும் சாதகமாக இருந்துவிட்டால் கடவுளே நம் சட்டை பாக்கெட்டில் இருப்பது மாதிரிதான், எந்த கஷ்ட காலமும் கிட்டே வராது, நினைச்சது நடக்கும், மனசு நிறைவாக இருக்கும், துரத்தும் சோகங்கள், நெருடலாக உறுத்தும் வருத்தங்கள், விலகாது நிற்கும் மனபாரங்கள், நிறைவேறாத கோரிக்கைகள் என எதுவும் இருக்காது. துலாம் ராசி நியாய அநியாயம் பார்க்கும் ராசிதான். இருந்தாலும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற
வல்லமை ஆற்றல் உள்ள ராசி அல்லவா? காத்திருந்து காரியம் சாதிக்கிற ராசி அல்லவா? இருப்பதை இழந்து விடாமல் இருக பற்றி கொள்கிற ராசி அல்லவா? சனி வக்ர காலத்தில் இது உண்மையாகும். விருந்துக்கு போனாலும் மருந்து பாட்டிலோடு போனவர்கள் இனி மருந்தை ஒதுக்கலாம், விருந்துக்கு தயாராகலாம். என்னங்க இதே, கொரோனா காலத்தில் பொருத்தமில்லாத அவமானம். பொன்மொழி மாதிரி ஒரு வாசகம் சொன்னால் ரசிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் ஓடும், விரக்தி விமர்சனங்கள் இருக்காது என்பதற்கு சொன்ன ஒரு வாசகம், அது திருவாசகம் மாதிரி அமைஞ்சிருச்சு. மற்றபடி சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிற நிலையில் ஆணி மாதம் குருவும் வக்ரமாவார். சனி கொடுப்பதை குரு தடுப்பாரா? மாட்டார். மாறாக புதிய வழிகளை தேடி கண்டுபிடிக்க வைப்பார், நூதன முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். கண்ணும் காணாமல் போன சமாச்சாரங்கள் இனி இருக்காது. முடித்துவிட்டு மறுவேளை என்கிற மாதிரி உங்களை துரிதப்படுத்துவார். ஒற்றை வருமானம் என்ற நிலையில் இருந்து மாறி உபரி வருமானங்கள், இரட்டை வருமானங்களை உருவாக்க உதவி செய்வார். உத்தியோகத்திலும் வீண்வழிகள் இருக்காது, விரக்தி இருக்காது, வேலையை விடலாமா என்ற விபரீத யோசனைகள் வராது. உங்களுக்கு வரவேண்டியது வரும். படித்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஒத்த ரூபாய் லஞ்சம் கொடுக்காமல் வீடு தேடி வேலை வரும். ஒரு கதவை மூடினால் மறுகதவு திறக்கும். சில மாற்றங்கள், சில ஏமாற்றங்கள் இருப்பினும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் தேடாமல் வரும் தெய்வ பலமும் சாதிக்க பிறந்தவர் என்பதற்கு சான்றாக நிற்கும். என்னங்க, திருமணங்கள் கைகூடுமா? நல்ல கேள்வி. ஏற்கனவே நிச்சயம் வரை வந்த பேச்சுக்கள் பாதியில் நிற்குதே என்ற கவலைதானே. ஆணிக்கு பிறகு கொரோனா அலை சாந்தமாகும். முன்பே சொன்னது மாதிரி யோசியமில்லை, மருத்துவர்கள் கணிப்பு சரியா. திருமண தடைகள் விலகும். இழுபறியில் இருந்த திருமண பேச்சு இறுதி கட்டத்தை எட்டும். தாம்பத்திய வாழ்வில் இருந்த குறைகள், குளறுபடிகள், எதிர்காலம் பற்றிய சிந்தனை, சிலருக்கு ஆயுள் பயம், சிலருக்கு ஆரோக்கிய பயம், கண்டங்கள், இப்படி பல்வேறு இன்னல்கள் மறையும் அல்லது குறையும் அல்லது விலகும். ராசிக்கு 2-8 இருக்கும் ராகு கேதுவால் குடும்பத்தில் சில கலக குரல்கள் கேட்கலாம். அநியாயத்திற்கு செலவுகள் வரலாம். நீங்கள் பொறுமை இழந்து கத்துகிற மாதிரியான சூழல் அமைந்து விடலாம். எது எப்படி இருப்பினும் எல்லை மீறி விடாது. அதிசார குருவால் பொருள் சேர்க்கை, வீடு வாகன யோகம், புதிய முயற்சிகள் கைகொடுத்தல், ஆதாய காரியங்கள் அனுகூலமாக முடிதல், சாதகமானவர்களின் சந்திப்பு நிகழ்தல் என அடுத்த 6 கால நேரம் கனிவாகவே இருக்கு. இப்போதைக்கு கொரோனா அண்டாமல் பார்த்து கொள்வது அவசியம். நாமும் பாதுகாப்பாக இருந்து நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. கவனமாக இருங்க, முகக்கவசம் அணியுங்கள். வீடியோவிற்கு கீழே சில லிங்குகள் கொடுத்துருக்க, நேரம் இருக்கும்போது போய் பாருங்கள் என்று சொல்லி, மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.